பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள் நிலவுவதால் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரே ஒரு GST வரி விதிப்பு என்பது செயல்படுத்த முடியாது என்றும், ஆனால் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் வரி விதிப்பு முறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அருண்ஜேட்லி தெரிவித்தார். GST வரிமுறையானது கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் GST வரிமுறை நடைமுறைப்படுத்துவதற்காக அனைத்து முஸ்தீபுகளும் BJP கட்சியானது ஆட்சிக்கு வந்தது முதலே நடைபெற்று வந்தன. அப்போதே வணிகர்களும் தொழில்துறையினரும் வாட் வரி முறை போல் இல்லாமல் ஒரே ஒரு வரி விகிதம் மட்டுமே கொண்டுவரப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வந்தனர். மத்திய அரசு தரப்பிலும் எங்களின் நோக்கமே ஒரே தேசம் ஒரே வரிமுறை என்ற கொள்கைதான். எனவே அனைத்து வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறையினரும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஒரே ஒரு வரிமுறைதான் கொண்டுவரப்படும் என்று நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் அரசு தரப்பு வகையில் பேசி வந்தனர். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு மாறாக GST வரிமுறை சட்டம் தாக்கல் செய்யப்பட்ட போது 4 விதமான GST வரிமுறையானது நடைமுறைப்படுத்தப்படும் என்றும், பின்னர் வர்த்தகர்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்ப பின்னர் படிப்படியாக ஒரே ஒரு GST வரி விகிதம் அமல்படுத்தப்படும் என்று நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி உறுதியளித்துள்ளார். நிதி அமைச்சர் ஜேட்லி சொன்னது போல் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் நடைபெற்ற GST கவுன்சில் கூட்டத்தில் பொருட்களுக்கான வரி விதிகள் மட்டுமே மாற்றியமைக்கப்பட்டனவே தவிர ஒரே ஒரு வரி விகிதம் என்ற திட்டத்தை பற்றி எதுவும் கலந்தாலோசிக்கவில்லை. இதனால் வர்த்தகர்களும் தொழில் நிறுவனங்களும் கடும் அதிருப்தியில் உள்ளனர். வர்த்தகர்கள் மற்றும் தொழில்துறையினரின் அதிருப்தியை உணர்ந்த நிதி அமைச்சர் ஜேட்லியும் அவர்களின் அதிருப்தியை போக்கும் விதத்தில் GST வரிமுறையில் சீர்திருத்தம் செய்ய போவதாகவும், 4 விதமான வரிமுறையை ஒரே வரிமுறையாக மாற்றும் திட்டம் இருப்பதாகவும், அதற்கான தகுந்த ஆலோசனைகளை சட்ட வல்லுநர்களிடம் கேட்டுக்கொள்ளதாகவும், அந்த ஆலோசனைகளை GST கவுன்சில் கூட்டத்தில் வைக்கப்படும் ஒப்புதல் பெறப்பட்ட பின்பு நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். நிதி அமைச்சரின் இந்த அறிவிப்பை கேட்டு வந்தவர்களும் தொழில்துறையினரும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தனர். நம் நாட்டை பொறுத்தவரை ஒரே வரி விகிதம் என்பது நடக்காத காரியம் என்று தற்போது தெரிவித்துள்ளார். கடந்த செவ்வாய் அன்று டெல்லியில் நடைபெற்ற இந்திய கொரிய வர்த்தக உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு பார்வையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். இது பற்றி மேலும் அவர் தெரிவிக்கையில், நம்முடைய நாட்டில் அதிக அளவில் ஏற்றத்தாழ்வுகள் பறந்து விரிந்து கிடக்கின்றன. இவ்வாறு ஏற்றத்தாழ்வுகள் நிலவுகின்ற தற்போதைய சூழலில் இப்போதைக்கு ஒரே GST வரி முறை என்பது நடைமுறைக்கு ஒத்துவராது என்று தெரிவித்தார். GST வரிமுறைகள் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட பின்பு வர்த்தகர்களும் தொழில் நிறுவனங்களும் ஒரே மனதாக ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும். GST வரி வசூலில் குறிப்பிடத்தக்க அளவில் மாறும் மாற்றம் இருக்கும். உதாரணமாக 2 விதமான வரி விதிப்பு முறையை ஒன்றாக இணைக்க முற்படும் போது இணைப்பதற்கான சாதகமான சூழல் ஏற்படுவதற்கு நீண்ட கால அவகாசம் தேவைப்படும். அதுவரையிலும் நாம் சற்று காத்திருக்க வேண்டியது அவசியமாகும் என்று குறிப்பிட்டார்.